ஹலோ, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு சைக்கோ நமக்கே தெரியாம ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கான். என்ன கேட்கவே ஷாக்கா இருக்கா? இப்ப நான் சொல்ல போற விஷயங்களை நிச்சயமா உங்க லைஃப்ல ஒரு தடவை நீங்க செஞ்சிருப்பீங்க. அப்படி நீங்க செஞ்சிருந்தா நிச்சயமா உங்களுக்குள்ள ஒரு சைக்கோ ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கான். சின்ன வயசுல ஒரு குட்டி நாயை பக்கத்துல வச்சுக்கிட்டு அந்த குட்டி நாயை ஒரு பெரம்பால அடிச்சு அடிச்சு அந்த குட்டி நாய் கதரும் போது அதை பார்த்து ரசிச்சிருக்கீங்களா? ஒரு பொன்வண்டை ஒரு டப்பாக்குள்ள போட்டு அதை பறக்கவும் விடாம முட்டை போடுன்னு சொல்லி ரொம்ப சித்திரவதை செஞ்சிருக்கீங்களா? ஒரு அழகான பட்டாம்பூச்சை கையில பிடிச்சு அந்த பட்டாம்பூச்சியோட ரெக்கைகள் ஒவ்வொன்னா பிச்சுட்டு அந்த பட்டாம்பூச்சை பறக்க சொல்லி கொடுமைப்படுத்திருக்கீங்களா? ஒரு ஓனான வில்லேஜ் சைடுல இந்த விஷயம் நிறைய நடந்திருக்கும். ஒரு ஓனான அதோட வாளில கட்டிட்டு அதோட கண்கள்ல எருக்கம்பால விட்டு அதோட எரிச்சல் அது பாடுற சித்திரவதையை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன குரூரங்கள் எதுக்காக அந்த விஷயங்கள்ல சந்தோஷப்பட்டோம்னு தெரியாம சின்ன வயசுல இருந்தே நமக்குள்ள ஒரு சைக்கோவை நம்ம வளர்த்தெடுத்துக்கிட்டேதான் இருக்கும். இந்த மாதிரி 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒட்டுமொத்த அமெரிக்காவும் அலறவிட்ட ஒரு சீரியல் கில்லர் பத்தி, ஒரு சைக்கோ பத்தி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். டெட் பண்டி நவம்பர் 14, 1946 பெர்லிங்டன் அப்படின்ற இடத்துல அமெரிக்காவில பிறக்கிறான். அவன் பிறந்த உடனே அவங்க அப்பா யாருன்னு அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க அம்மா அவன் பிறந்த உடனே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க அவனோட தாத்தா பாட்டியை தான் இவனோட அப்பா அம்மாவா நினைச்சு சின்ன வயசுல இருந்தே வளர ஆரம்பிக்கிறான். அவங்க அம்மாவை அவனோட அக்காவா நினைச்சுக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா வளரும் போதுதான் டெட் பண்டிக்கு தெரிய வருது அவனோட அக்கா இல்ல அது அவனோட அம்மா அப்படின்றது. அந்த நேரத்திலேயே அவங்க அம்மா மேல கொஞ்சம் கொஞ்சமா டெட் பண்டிக்கு வெறுப்பு வருது. இதுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா இன்னொருத்தர மேரேஜ் பண்ணிட்டு அந்த ஊர்ல இருந்து விலகி போறாங்க. அவங்க கூட போக விருப்பம் இல்லாம டெட் பண்டி தன்னோட பாட்டி வீட்டிலேயே தங்கி படிக்க ஆரம்பிக்கிறான். படிக்கிற ஸ்கூல்ல இருந்து எல்லா இடத்துலயுமே படுசுட்டி. இந்த படுசுட்டி தான் ஒரு காலத்துல அமெரிக்கா வளரோட போறான்றது அப்ப யாருக்கும் தெரியல. படுசுட்டியா வளர்த்துட்டு இருந்த இந்த டெட் பண்டி ஸ்கூலிங்ஸ முடிச்சுட்டு வாஷிங்டனுக்கு தன்னோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக போறான். அங்க ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்டா ஜாயின் பண்றான். சைக்காலஜி ஸ்டூடெண்டா ஜாயின் பண்ண இடத்துல நிறைய தவறான நட்பு, நட்பின் மூலமா மதுவுக்கு அடிமையாகிறான். அது மட்டும் இல்ல, அரைகுறை ஆடைகளோட ராத்திரி நேரத்துல தூங்குற பெண்களை அவங்க வீட்டுல நோட்டம் பண்றதுதான் இவனோட வேலையா இருந்திருக்கு. இதுக்காக பல நாள் மெனக்கெட்டு வீதிகளில் தெரிஞ்சிருக்கான் இந்த ரோமியோ. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சுத்திக்கிட்டு இருந்தாலும் படிப்புல ரொம்ப சிறந்தே இருந்திருக்கான் இந்த டெட் பண்டி. அதனால அரசியல் கட்சிகளோடையும் இவனுக்கு ஆர்வம் இருந்திருக்கு. ஒரு அரசியல் கட்சி வாஷிங்டன்ல இருந்த ஒரு அரசியல் கட்சிக்காக பிரச்சாரம் செஞ்சப்போ இவனை பிடிச்சு போய் நிறைய பேர் அந்த அரசியல் கட்சியில இவனோட வாழ்க்கை பிரகாசமா இருக்கும்னு அவனுக்கு சப்போர்ட்டும் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படியே அவன் வாழ்க்கை நகர்ந்து போயிருந்தா நிச்சயமா ஒரு அரசியல்வாதியா அமெரிக்கால பிரபலமா இருந்திருப்பான். இன்னைக்கு பராக் ஒபாமா மாதிரி இந்த ட்ரம்ப் மாதிரி கூட நிச்சயமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனா அவனோட கொடூர எண்ணம், அவனுக்குள்ள இருந்த சைக்கோ அவனை அப்படி வாழ விடல. அங்கிருந்து அவனை வெளியே கொண்டு வந்துச்சு. வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தன்னோட வாழ்க்கையில ஒரு காதல் வருது. அந்த காதல் ஒரு தோல்வியில முடியுது. இந்த காதல் தோல்விய மறுபடியும் மறக்கணுன்றதுக்காக இன்னொரு காதல், அந்த காதல்ல கெடில் அப்படின்ற ஒரு பெண்ணோட காதல் வருது. அந்த பெண் கூட சேர்ந்து திருமணமும் செஞ்சுக்கிறான். அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தையும் பிறக்குது. அந்த காதலி, அந்த மனைவி அவன் மேல ரொம்ப பாசமா இருக்கா. எப்படியாவது தன்னு கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்ச பொண்ணுக்கு நல்ல பெண்கள்ல இவனோட தொடர்புகள் இருக்கிறது இந்த பெண்ணால விரும்ப முடியல. அதுக்காக தன் கணவன் கூட நிறைய சண்டை போடுறா. ஒரு ஸ்டேஜ்ல ரெண்டு பேத்துக்கும் டைவர்ஸும் ஆகுது. டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சு போயிடுறாங்க. கணவன் சரியும் மனவனும் மனைவியும் சரி, யாரும் கேட்க ஆள் இல்லைனா எப்படி எல்லாம் வாழ்க்கை திசைமாற்றப்படும்ன்றது டெட் பண்டி வாழ்க்கையில அதுக்கப்புறம் தான் நடக்க ஆரம்பிச்சிச்சு. டெட் பண்டி தன்னோட கொலை, முதல் கொலைய 1974 அரங்கேற்ற ஆரம்பிச்சான். ஒரு காலேஜுக்கு பக்கத்துல 21 வயது இளம் பெண்ணை தன்னோட வலையில சிக்க வச்சு டெட் பண்டி கொண்டு போய் கொலை செய்யறான். அதை போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணது ஒரு பெண்ணை காணான்னு சொல்லி யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அந்த பெண் என்ன ஆனான்றது. இதுக்கிடையில கொஞ்ச நாளே இன்னொரு பெண்ணும் இதே மாதிரி காணாம போறா. அந்த பெண் காணாம போன இடத்துல விசாரிக்கும் போது ஒரு அழகான ஆணோட அந்த பெண்கள் ரெண்டு பேருமே கடைசி நேரத்துல பேசிக்கிட்டு இருந்ததா போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. போலீஸும் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, நிறைய விஷயங்கள் எடுக்கிறாங்க. ஆனா யாராலையுமே அது யாருன்றதை கண்டுபிடிக்கவே முடியல. இதுக்கிடையில பக்கத்து ஸ்டேட்ல இதே மாதிரி பெண்கள் தொடர்ந்து காணாம போறாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டே இருக்கு. இருந்தாலும் அந்த அக்யூஸ்ட் யாருன்றதை பிடிக்கவே முடியல. கிட்டத்தட்ட 30 பெண்கள் இது மாதிரி காணாம போறாங்க. ஆனா யாராலையுமே சந்தேகிக்க முடியல. எந்த போலீஸாலையும் அவனை வந்து நெருங்க முடியல. இதே மாதிரி தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அப்பவும் போலீஸ் அவனை எப்படி பிடிச்சாங்கன்னா சாதாரண ஒரு நிலைமையில தான் பிடிச்சாங்க. ஒரு நாள் டெட் பண்டி தன்னோட VW மாடல் கார்ல வேகமா போயிட்டு இருக்கான். வேகமா போறான்றதுக்காக போலீஸ் அவனை நிறுத்தி விசாரிக்கிறாங்க. டெட் பண்டி அவனை வச்சு விசாரிக்கும் போது அவனோட காருக்குள்ள ஒரு இரும்பு தடியும் சில கையுறைகளும் கிடைக்குது. இதை பார்த்த போலீஸ்க்கு சந்தேகம் வருது. போலீஸ் அவனை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போன இடத்துல ஒரு கேஸ் ஏற்கனவே வந்து 21 வயசு இளம்பெண் காணாம போனால அந்த நேரத்துல சில பெண்கள் வந்துட்டு அதே மாதிரி கடத்தப்படுறாங்க. அதுல ஒரு பெண் வந்து அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வரா, அந்த கொலைகாரன்றது தப்பிச்சு வரா. தப்பிச்சு வந்த பெண் அந்த கொலைகாரன் எப்படி இருப்பான், அவன் எந்த மாதிரியான காரை பயன்படுத்தினா எப்படி பெண்களை வந்துட்டு தாக்கி கொலை செய்யறான்றத அவனே அவன் வாயில சொன்னான்றத ஒவ்வொன்றும் சொல்றான். அதாவது VW கார்ல தான் அந்த பையன் வருவான், அந்த கொலைகாரன் வருவான். ரொம்ப அழகா இருப்பான்.
அவன் தன்னோட கையை வந்துட்டு உடஞ்சு போன மாதிரி வச்சிருப்பான், இரும்பு தடியை வச்சுட்டு அந்த கைக்குள்ள மறைச்சு வச்சிருப்பான். பெண்கள் அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பெண்களோட தலையில இரும்பு தலையில தாக்கி அவனோட கார் முன்னாடி சீட் இருக்காது, அந்த சீட்ல தூக்கி உள்ள போட்டுட்டு பெண்களை கொண்டு போய் ரேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பெண்களை கொலை செஞ்சு அந்த பெண்களை துண்டு துண்டா வெட்டி தூரம் தூக்கி எரிஞ்சிருது, இல்லைன்னா ஒரு இடத்துல அவன் மறைச்சு வைக்கிறது, இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு இருந்திருக்கு. இது அவன் வாயாலேயே சொன்னான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னதை, அந்த தப்பிச்சு அந்த பொண்ணு சொன்னதை இந்த போலீஸோட ரெக்கார்ட்ஸ்ல பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு பெருசா சந்தேகம் வந்தது, அவனை துருவி துருவி கேள்வி கேட்கிறாங்க. திருவி திருவி கேள்வி கேட்கும் போதுதான் ஒரு விஷயம் தெரிய வருது, இத்தனை தொடர் கொலைகளுக்கும் அதை கிட்டத்தட்ட 30 கேஸ் வந்துட்டு ஃபைல் ஆகியிருந்த தொடர் கொலைகளுக்கு பெண்கள் மாயமானதுக்கு காரணம் இந்த டெட் பண்டி அப்படின்றது தெரிய வருது. போலீஸ் ரெக்கார்ட்ஸ்ல அதுக்கப்புறம் வெறும் 30 மட்டும் தான் இருந்துச்சு, ஆனா 100 பெண்களுக்கு மேல இவனால கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றது அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு. அவங்க போலீஸ் அவனை ஜெயில போட்டதுக்கு அப்புறம் 2 முறை டெட் பண்டி ஜெயில இருந்து தப்பிக்க முயற்சி பண்றான். முதல் தடவை தப்பிக்க முயற்சி பண்றப்போ அவனை பிடிச்சு திரும்பவும் ஜெயில போடுறாங்க. 2nd முறை அவனை பிடிச்சு ஜெயில போடுறதுக்கு போகும்போது அவனோட வீட்டில தான் அவனை பிடிக்கிறாங்க. அவன் வீட்டை வந்துட்டு செக் பண்ணும்போது அவனோட வீட்டில பல எலும்பு கூடுகளும் பல பெண்களோட மண்டை ஓடுகளும் கிடக்குது. இதெல்லாம் விசாரிக்கும் போது பெண்களை கொலை செஞ்சு தன்னோட வீட்டில துண்டு துண்டா வெட்டி ஒரு ஆல்பம் மாதிரியே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கான், கேலரி மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கான் அப்படின்றது தெரிய வந்திருக்கு அந்த கொடூரமான டெட் பண்டி. இந்த மாதிரி போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி போகும்போது போலீஸ் இவன் ஒரு விளம்பர பிரியன், போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி அவனை கூட்டிட்டு கோர்ட்டுக்கு போகும்போது இந்த மாதிரி வழியில போகும்போது மடக்கி போலீஸ் வந்துட்டு யாராவது மீடியாக்காரங்க வந்தாங்கன்னா உடனடியாக முன்னாடி வந்துட்டு அவனே போய் பேச்சை கொடுக்கறது, அது மட்டும் இல்ல கோர்ட்ல தனக்கு தானே வாதாட போறேன்னு சொல்லி மக்கள் மத்தியில பேசுறது. ஏன்னா ஒரு சட்டக்கல்லூரி மாணவனாகவும் முன்னாடி இருந்திருக்கான். இதனால நிறைய பேர் வந்துட்டு இவன் ஒரு விளம்பரம் விரும்பி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல டெட் பண்டி கோர்ட்ல இருக்கிற அட்வொகேட்ஸ்ட குறுக்கு விசாரணை செய்யும் போது இவனும் சில கேள்விகளை கேட்டுட்டு உடனே பிரமிப்பா பெருசா கேட்டுட்ட மாதிரி மக்கள் மத்தியில பெருமிதமா வந்துட்டு பாக்குற இந்த மாதிரி சின்ன 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 ஆசைகள் இருந்த ஒரு சாதாரண மனுஷனா அந்த டெட் பண்டி தான் இந்த கொலைகாரன். இந்த மாதிரி தொடர்ந்து கொலைகளை செஞ்சுட்டு இருந்த டெட் பண்டிக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கோர்ட் வந்துட்டு இவனோட குற்றங்கள்லாம் நிரூபிக்கப்பட்டு கொலைகாரனுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படுது. அந்த மாதிரி January 24, 1979 இவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்படுது. கிட்டத்தட்ட 30-40 வருஷம் ஆகி அவன் இறந்து போய் 30-40 வருஷம் ஆயிடுச்சு, வெறும் 43 வருஷங்களே உயிர் வாழ்ந்த இந்த டெட் பண்டி பத்தி தொடர்ந்து இன்னமும் அமெரிக்காவில் வந்துட்டு பல புத்தகங்கள்லயும் பல நாடகங்கள்லயும் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி அமெரிக்காவையே அலறவிட்ட ஒரு தொடர் கொலைகாரன் தான் இந்த டெட் பண்டி. இவனை பத்தி பல படங்கள் 2002 கூட டெட் பண்டின்ற ஒரு பேர்லயே படமும் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம தமிழையே சொல்லணும்னா நம்ம சாதாரணமா இப்போ ஒரு சீரியல் கில்லர் மூவி அப்படின்னு நம்ம கேட்டா நமக்கு டக்கு ஞாபகம் வருது ராட்சசன். இதே நம்ம அப்பா காலத்துல நீங்க கேட்டீங்க அப்படின்னா எல்லாருமே சொல்ற வார்த்தை சிகப்பு ரோஜாக்கள். சிகப்பு ரோஜாக்கள்ல கமல் ஸ்ரீதேவி நம்ம நடிச்சிருப்பாங்க, பாரதிராஜாவோட டைரக்ஷன். பாரதிராஜா அந்த படத்துல உண்மையிலேயே பார்க்கும்போது அவ்வளவு மிரட்டுற மாதிரியா நடந்திருக்கும் அந்த படம். அதாவது ஒரு சின்ன பையன் சின்ன வயசுலயே பாலியல் துன்பத்திற்கு துன்பத்துக்கு உட்படுவான். அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா வளரும் போது பெண்களை வந்துட்டு பழி வாங்குவான், கற்பழிச்சு அதுக்கப்புறம் அவங்களை கொலை செஞ்சு மண்ணுக்குள்ள போயிடுவான். ஒரு ஸ்டேஜ்ல மழை வந்து அதுல மாட்டிப்பான். இந்த மாதிரிதான் இந்த மூவி நகரும். இந்த மூவியோட இன்ஸ்பிரேஷன் இந்த டெட் பண்டியோட ஸ்டோரி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி பல சீரியல்களில் நமக்கே தெரியாம பல சைக்கோக்கள் நமக்கே தெரியாம நம்ம கூடயே நம்ம சமுதாயத்திலே சுத்திட்டு இருக்காங்க. அவங்ககிட்டலாம் இருந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே நான் பண்ணணும்னு நினைச்சேன்.